राधे कृष्णा जय बोल, शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंढरीनाथ 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 रक्ष माम, पंढरीनाथ 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथ 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 रक्ष माम। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे तथे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तं आनंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। जय बोलो द्वारकानाथ की जय। पंढरीनाथन आसे आसया और 24 वर्षम विठोभावाग केशवनाग इरिंदुटा द्वारकानाथन पार्थान अवनका आस एना रुक्मिनी नाथन अल्लवा पार्थमना நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய நிறைய மூர்த்திகள் துவாரகாலிருந்து வந்தவர்கள் தான். அனந்த பத்மநாபனா இருக்கட்டும், குருவாயூரப்பனா இருக்கட்டும், உடுப்பி கிருஷ்ணனா இருக்கட்டும், பாண்டுரங்கனா இருக்கட்டும், ஜெகநாதனா இருக்கட்டும், டாக்கூர் துவாரகாநாதனா இருக்கட்டும், இவ ஆறு பேரும் எல்லாம் துவாரகாதீசன் தான். இதில் ரங்கநாதன்லாம் துவாரகாதீசன்லாம் சீனியரோ சீனியர், அவர் ராமனுக்கே சீனியர். அப்புறம் தானே சொல்கிறது, அதனால தான் ரங்கன் பெரிய பெருமாள். இந்த பசங்கள்லாம் பார்த்த டே சின்ன பசங்களா, போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு, நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்கிற தைரியம் ரங்கராஜனுக்கு மட்டுமே உண்டு. சரியா, ரங்கராஜனை கம்பேர் பண்ணும்பொழுது மலையப்பன் வரதராஜன் எல்லாம் எல்லாம் குட்டி பசங்க, நான் பார்த்து வளர்ந்த பசங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் துவாரகா தீசன், துவாரகாநாதன். நம்ம எல்லாரும் பிருந்தாவன கிருஷ்ணன் வசதி நிச்சயம் சந்தேகமே கிடையாது, லீலையெல்லாம். ஆனா நமக்கு பகவத்கீதையை கொடுத்தது துவாரகாநாதன், நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொடுத்தது துவாரகாநாதன். சத்தியமா சொல்றேன், துவாரகாநாதன் அவ்வளவு அழகா நமக்கு தீபாவளியை கொடுத்தது துவாரகாநாதன், பிருந்தாவன கண்ணன் அல்ல. அப்ப ஆச்சரியமானவன் துவாரகாநாதன். சுதாமா, எத்தனை விதமா சுதாமா சரித்திரம் எப்படிதான் அனுபவிக்கணும். அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவன் நம்மள மறக்கறதில்லை. ஒரு பிடி அவள் கொடுத்தா கூட அப்படியே ஆச்சரியமா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் துவாரகாதீசன் ரன்சோட் ராய் அப்படின்றது நிரூபணம் பண்ணக்கூடிய ஒருத்தன் இந்த துவாரகாநாதன். சரியா, கண்ணனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டால் துவாரகாநாதன் தான். நாரத மகரிஷி துவாரகாநாதனுடைய அழகான கிரகஸ்த தர்மத்தை தான் பார்த்து அசந்து போறார். பிருந்தாவன கண்ணன் வைகுண்டத்தை காட்டினான்ற மாதிரி துவாரகாநாதனும் அர்ஜுனனை கூட்டண்டு பிராமணரை கூட்டண்டு வைகுந்தம் போய் வைகுந்தத்தில் இருந்த தன் அழகான இந்த பிராமணருடைய பிள்ளைகளையும் கூட்டண்டு வைகுண்டத்தை திரும்ப கூட்டு வந்தாள் துவாரகாநாதன். சரியா, பார்த்த சாரதி துவாரகாநாதன், நான் பத்துடை அடியவர்க்கு எளியவன் நிரூபணம் பண்ணவன் துவாரகாநாதன். பெரிய ராஜாதி ராஜனா இருந்தாலும் செமந்தகமணிக்காக ஊரே அபவாதம் சொல்ல அதையும் கேட்டுண்டு செமந்தகமணியை தேடி கண்டுபிடிச்சு ஜாம்பவானுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி
ஜாம்பவானோட சண்டை போட்டு கரடி பொண்ணையும் கல்யாணம் பண்ணின்றது துவாரகா நாதன். ரொம்ப ஆச்சரியம். துவாரகாநாதன் தேர்ந்த அரசியல்வாதி, நிஜமாவே தேர்ந்த அரசியல்வாதி. எனக்கு ரொம்ப பிடிச்சது துவாரகாநாதன் ஒரு விதத்தில். ஏன்னா அதுவும் அவசியம் இல்லையா, வெறுமை எவ்வளவுதாலும் பிளேபாயாக இருந்தால் சரிபட்டு வராது. சிலதெல்லாம் கொஞ்சம் அந்த கீதாச்சாரியன் துவாரகாநாதன் அவ்வளவு பெரிய துவாரகாநாதன். நான் அநாதே, எனக்கு சத்சங்கம் வேணும், உங்கள் கிரகத்தில் நான் ஓரத்தில் இருந்துக்கிறேன், எனக்கு வந்து சாப்பாடு போட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, 16108 மனைவி, ஆனால் சொல்ல எனக்கு மனைவி கிடையாது, ஒவ்வொருத்து கூடையும் 10 புள்ள, ஆனால் ஒரு புள்ளையும் கிடையாது. இந்த ஸ்ரீநாஜியில் சொன்ன தெரியுமா, 1.5 புள்ள அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க சொல்கிறான், ஒரு பிள்ளையும் இல்லை. இத்தனையும் சொல்லிட்டு இங்கே வந்துட்டான் கண்டியா கிருஷ்ணன்ற திருநாமத்தோடு. அவன் தன்னை வழிகாட்டிக்கவே இல்லை. ஏகநாதரோ பிரத்யக்ஷமாக தத்தாத்திரேயரை பார்த்துருக்காரு, பிரத்யக்ஷமாக பாண்டுறங்கனை பார்த்துருக்காரு. ஆனால் பார்த்துக்கோங்க, அவருக்கே வந்து கண்டுபிடிக்க முடியல, தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரத்யயா. நிஜமாவே அந்த மாயை வந்து தாண்டுவதற்கு அரியதுன்றது நான் பக்த சரித்திர திரும்ப திரும்ப பார்க்குறேன். அதுதான் சொல்லுவா இல்லையா, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. கண்டே பிடிக்க முடியாது நம்மளால் தெய்வ அவதாரங்கள். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம். இங்கே பரித்ராணாய சாதுனாம் வந்துட்டான் இருந்து கொடான்றார். ஒரு மூளையில் சுருண்டு தேமேன்னு படுத்துக்கிறதான். இந்த இடைக்கழியில் கண்டேனும் முதலாழ்வார்களை போல ஒரு ஓரத்தில் படுத்துக்கிறான். ஏகநாதர் படுத்துண்ட பிறகு அவருக்கு கை கால்களை பிடிச்சு விடுறான். எவன் துவாரகாதீசன். அவனுக்கு எப்பவுமே பிராமணான்னா பிடிக்கும் துவாரகாதீசனுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிராமணாலும் அப்படி கொண்டாடி இருக்கான். ஒன்று சுதாமா, சுதாமாவுக்கு முன்னாடி ருக்மிணி கிட்டேருந்து தூது போன பிராமணருக்கு பாத பூஜை பண்ணி அவரை உட்கார வச்சு அவரை படுக்க வச்சு அவருக்கு கை கால் பிடிச்சு விட்டு என்ன விஷயம்னு அப்புறமா கேட்குறேன். அதுக்கு அடுத்தது சுதாமா. இந்த ரெண்டு பிராமணர்களுக்கு கைகறி பண்ணுறேன். ஆனால் அதே துவாரகையில் கம்ப்ளைண்ட் பண்ண பிராமணருக்கு இதெல்லாம் பண்ணல. வைகுண்டத்துக்கு ஐஷ்ணவ பிள்ளைய மட்டும் கொண்டு வந்துடுவான் சந்தான கோபால உபாக்கியானத்தில். ஆனால் அப்போ பண்ணதான், ரொம்ப நாள் ஆயிடுத்தான். இந்த மாதிரி ஒரு சத்பிராமணன் கிடைக்கலையான் துவாரகாதீசனுக்கு. இப்போ கிடச்சுட்டார் பிரதிஷ்டானபுரத்தில் பைட்டனில் சந்த் ஏகநாத் மகராஜ். பானுதாசருடைய வம்சம் அல்லவா, அதனால் ராத்திரி அவர் காலெல்லாம் அமைக்கின்னு இருக்கானா. ஏகநாதர் திரும்பும்போது கூட கிருஷ்ணா அப்படின்னு திரும்புவாரான். உடனே கூட்டேடா ஹரே கிருஷ்ணா, இன்னும் தூங்கலையாடா குழந்த, போய் தூங்குடா கிருஷ்ணா அப்படின்னு வரான். சரி சுவாமி, இவன் சொல்கிறானா, இவன் சர்வலோக சுவாமி ஜெகத் சுவாமி ஜெகந்நாதன் துவாரகாநீதன் நாதன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக சரண்யன் மாமேக்கம் சரணம் பிரஜன் சொன்ன துவாரகாநாதன் யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக எங்கள் ஏகநாதர் வீட்டில் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், எடுபிடி வேலை செஞ்சுட்டு இருக்கான். காதால் இவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துடுறானோ, எழுந்து இவருக்கு வந்து பல் தேய்க்கிறதுக்கு அந்த வேப்பங்குச்சி எடுத்து கொடுக்குறது, வேளங்குச்சி எடுத்து கொடுக்கறதுலேருந்து அவர் பல் தேய்ச்சவொன்னா கொப்பளிக்கிறதுக்கு பக்கத்தில் சொம்பில் தண்ணியை வச்சு நிற்கிறான். இவனோ பரமபதநாதன் துவாரகிற சொடுக்கு போட்டால் அப்படி எல்லாரும் லைனில் நிற்பா. அவன் இங்கே ஏகநாதருக்கு கையில் சொம்பில் ஜலம் வச்சு நிற்கிறான். அவர் வாயில் பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சோன்னா, இல்லாட்டி பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி மலம் மூத்திர விசர்ஜனம் போனால் அங்கே கொண்டு முன்னாடியே தண்ணியை வச்சுட்டு வரானோ. அவ்வளவு அழகா ஏகநாதர் தன் குருவுக்கு என்னெல்லாம் கைங்கரியம் எப்படியெல்லாம் பண்ணாரோ அத்தனையும் இங்கே துவாரகாதீசன் ஏகநாதருக்கு பண்ணுறான். நீங்கள் குருவுக்கு பண்ணுற ஒவ்வொன்றுமே கண்ணன் சேர்த்து வச்சு அத்தனை அழகாக கொடுப்பான். ஏகநாதர் அந்த காலை கடன்லாம் முடிச்சு வந்தோன்னே கோதாவரிக்கு குளிக்க போகிற கூடவே அவர் வஸ்திரம் எடுத்துண்டு, ஒருவேளை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாளாக இருந்தால் அவருக்கு எண்ணெயும் எடுத்துண்டு அழகா. அப்போல்லாம் சோப்பெல்லாம் கிடையாது இல்லையா, சீயக்காய் இல்லாட்டி அரப்பு தூள் இல்லை என்ன சொன்னால் நல்ல வண்டல் மணல்லாம் எடுத்து ரொம்ப சாஃப்டான மணல் இதெல்லாம் எடுத்து வச்சு
எல்லாம் அவர் குளிச்சு முடிச்சவொடனே அவருக்கு அந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள இவன் பல் தேய்ச்சிடணும், இவன் குளிச்சுடணும், இவன் தயாரா இருக்கணும். அதுக்குள்ள இவர் அழகா குளிச்சுட்டு ஒரு அனுஷ்டானம் பண்றதுக்குள்ள கட 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 கடன்னு பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணி சாதாரணமா எப்பொழுதும் உத்தவர் பண்ணுவார். இப்ப இவன் நான் பண்ணலாமா நான் பண்ணலாமா நான் பண்ணலாமான்னு கேட்டு 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 பார்த்து 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 கைங்கரியம் பண்றான். அதுக்கப்புறமா நன்னா சந்தனம் அரைக்கிறான். மலைய சந்தனமே இவனுக்கு, இவனே அவ்வளவு அழகானவன், இவனுக்கு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி அலங்காரம் பண்ணுவான். துவாரக்கையில இவன் சந்தனம் உட்கார்ந்து கைரேகை தேய தேய அரைக்கிறானா, அழகா துளசி தலம் பறிக்கிறானா. எல்லாரும் இவனுக்கு துளசி தலம் சமர்ப்பணம் பண்ணா இவன் துளசி தலத்தை இவன் பறிக்கிறானா. அதுவும் என்ன பண்றானா, ஏகநாதர் வந்து இப்படி வரும்பொழுது விஸ்வம் விஷ்ணு கோபஷத்காரகபூத பவ்ய பவத் பிரபுன்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிண்டு அவரு ஏகநாதர் வந்து முதுகில தட்டுறாரு. சமத்து இப்படிதான் எந்த கர்மா பண்ணாலும் நாமதமா பண்ணும், எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சுவாமின்னு கையை கூப்பிப்பான. என்னத்தவம் செய்தனையோ ஏகநாதா, அப்படிதான். இவன் தான் உலகத்துக்கு நிஜமாவே ஏகநாதன், ஒரே நாதன். ஆனா அந்த ஏகநாதனை இந்த ஏகநாதர் தட்டியா ஜோர் சில சமயத்துல வேணுன்ட்டவே தப்பா சொல்லலாம். உடனே லேசா காதை பிடிச்சு டே குழந்த அப்படி சொல்லப்படாதுரா. பத்மநாபோ மரப்பிரபுகு இல்ல, பத்மநாபோ அமரப்பிரபு. உடனே என்ன ஏன் அப்படின்னு கேட்பானா, இவன்தான் பத்மநாபன், இவன்தான் அமரப்பிரபு, இவன்தான் மரப்பிரபு. அவனுக்கு உட்காந்துண்டு சாஸ்திர விஷயமெல்லாம் சொல்லுவார். உடனே கண்கள்ல கண்ணீர் வழிய இப்படிலாம் யார் சொல்லி கொடுப்பா அவங்கள விட்டா எனக்கு அப்படின்னு சாஷ்டாங்க நமஸ்காரம். சாந்திபனி கிட்ட கூட இப்படி இல்லை சுவாமி, நிஜமாவே. வசிஷ்டர் விஸ்வாமித்தர் இடத்துல கூட இப்படி இல்லை, ஆனா ஏகநாதர் இடத்துல அப்படி இருக்கா. அவர் பூஜை பண்ணும்பொழுது அவர் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த அழகா அந்த பூக்கூடையெல்லாம் எடுத்து கொடுக்கறது, அழகா அந்த அபிஷேகம் பண்ண அந்த ஜலத்தெல்லாம் எடுத்து ஓரத்துல வைக்கிறது, அவருக்கு பால்னா பால் அபிஷேகம், தயிர் தேன் இளநீர் எல்லாம் எடுத்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் எல்லாம் தயாராயிடுத்துனா உடனே கடகடன்னு உள்ள ஓடி போய் அம்மா எல்லாம் தயாராயிடுதா, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும், எடுத்துன்னு போடா கண்டியா அப்படின்னு வாழாம். அவ சரிம்மா அப்படிங்கண்டா, நீ தான் சாப்பிட்டியாடா காத்தாலேருந்து, தடா கொஞ்சம் மோர் குடிச்சு கொல்ல பூஜை பண்ணி முடிச்சு அப்புறமா சாப்பிட்டுக்கேன் அப்படின்னு வானா. அழகா போவான். சமயத்துல என்ன பண்ணுவான், அடுத்த நாளைக்கு ஏதான இட்லி தோசை வடைன்னா உக்காந்துண்டு ஆட்டுக்கல்ல உக்காந்துண்டு இது அரைக்கவும் அரைக்கும் பகவான். சத்தியம் செய்வானா சுவாமி அப்படின்னா, அவன் பக்த வத்சலன், பக்த பராதீனன். அவனுக்கு பக்தாளுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர வேற ஒன்றும் பெருசே கிடையாது. இப்படி எல்லாம் பண்றான். அவளோட உக்காந்துண்டு அழகா இங்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு, ஒரு பூஜை எல்லாம் முடிச்ச உடனே பிராமண போஜனம் பண்ணுவார். எல்லாரும் பிராமணம், இவனே இலைய போட்டு இவனே கட 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 கடன்னு கூட ஓடி 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 பரிமாறி அதுக்கப்புறமா இவர்கிட்ட தீர்த்தம் கொடுத்து அதுக்கப்புறமா அழகா நம்ம கிரிஜா பாய் அந்த அம்மா எல்லா பிராமணர்களுக்கும் தீர்த்தம் போட்டு அதுக்கப்புறம் ஏகநாதரும் கிரிஜாபாயும் சேவிப்பா, அப்புறம் உத்தவர் சேவிப்பார், இந்த கண்டியா கிருஷ்ணனும் அத்தனை பேரையும் சேவிப்பான். இவாள்லாம் சாப்பிட்டு முடிச்சவொடனே ஏகநாதர் சாப்பிடுவார். ஏகநாதர் நீ சாப்பிடுதா ஏ கிருஷ்ணா அப்படின்னோடனே ஓரத்தில் உட்காந்து சரி சுவாமி அப்படின்னு சாப்பிடுவானோ. கடகடன்னு சாப்பிட்டுட்டு இந்த சமயத்துல தான் வடையெல்லாம் பிடிச்சிருந்தா, அம்மா இன்னொரு வடை அப்படின்வா. உடனே ஏகநாதமா அவன் குழந்தைங்க நிறைய வையுமா அவன் நன்னா சாப்பிடுவான். உடனே அவளும் சிரிச்சுட்டே வைப்பாளம் அழகா சாப்பிடுவான். கட கடகடன்னு சாப்பிட்டு கையில அவரு ஏகநாதரை சாப்பிட்டு வரத்துக்குள்ள அவருக்கு கையில ஜலம் எடுத்துட்டு நிற்பான். அதுக்கப்புறம் மத்தியானம் அவர் கொஞ்சம் அப்படி படுத்துப்பார், கொஞ்சம் கை காலை பிடிச்சு விடுவான். அந்த நேரம் பார்த்து கிரிஜாபாய் அந்த பழைய சமையல் அடுக்கெல்லாம் விழிப்பா இல்லையா, அதெல்லாம் விழிச்சு அந்த பழைய கறியா சாம்பல்லாம் எடுத்து போட்டு கழுநீர்லாம் எடுத்து கொடுத்து அப்புறமா அந்த பாத்திரங்களை அம்மா தேய்ச்சான்னா நீங்க தேய்க்க வேண்டாமான்னு சொல்லி வாங்கிட்டு போய் அழகா ஜோரா கோதாவரியில உக்காந்துண்டு முழங்கால இருக்க வேஷ்டியை வந்து அழகா தொட வரைக்கும் தூக்கி சொருகிண்டு பொம்பளைகள் தோத்தான்னு வழியா அந்த மாதிரி உக்காந்துண்டு ஒரு கல்லுல உக்காந்துண்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டு நல்லா மண்ணை எடுத்து தேய்ச்சி நல்லா வெங்கல பாத்திரம்லாம் பல 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 பலன்னு தங்கம் மாதிரி தேய்ச்சி இந்த பொம்பளைகள்லாம் நமக்கும் இப்படி ஒருத்தம் கிடைச்சா தேவல என்ன வேணா சொல்லு கிரிஜாபாய் பாக்யவதி அப்படின்றாளாம். அப்புறமா துணி துவைக்கிறானாம். அதுக்குள்ள இவர் எழுந்து வந்துவிட்டார் அப்படின்னா அதற்குள்ள அவருக்கு பாகவதம் எடுத்து வைக்கிறது என்ன, அவருக்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறது என்ன, அவருக்கு ஓலை எழுத்தாணி எடுத்து வைக்கிறது என்ன,
இத்தனையும் பண்ணுறான். அதுக்குள்ள அவர் அழகாக சாயங்காலம் சந்தியாந்திரிமனை கூடவே அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போகிறது, அவருங்க உட்காந்து தியானம் பண்ணுற போகிறாரோ அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறது, பண்ணி முடிச்சு திரும்பி சாயங்காலம் வந்து அவர் பாகவதமோ ராமாயணமோ பிரவேசனம் பண்ணாருன்னா பக்கத்தில் நின்றுண்டு விசிறி எடுத்து இப்படி வீசுறது, அப்படியே மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க, அப்படியே தன்னிலை மறந்து ஒரு ராமாயணம். இவனே தான் ராமன். லவக்குச்சா சொல்லி ராமாயணம் கேட்டவன் இப்போ ஏகநாதர் சொல்கிற ராமாயணத்தை கேட்டு உருகிறானான். கிருஷ்ணலீலா சொன்னால் அப்படி நாணி கோணி சிரிக்கிறானான். கோபிகா கீதம் எல்லாம் சொன்னால் இவனுக்கு தானாக காலெல்லாம் அப்படி மடங்கிறது, கை தானாக மேலே போகிறது, இட அணரை இடத்தோலோடு சாய்த்து இரு கை கூட அப்படின்னு ஆகிறது. அப்புறமா திரும்பி வந்து அப்படி உட்காந்து இப்படி விசிறி வீசலாம் பார்க்குறார் ஏகநாதர். அப்புறம் ராத்திரி அழகாக அவர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் இப்படி அழகாக பஜனை எல்லாம் பண்ணார். அதுக்குள்ளே அவர் சாப்பிட்டு விட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும் அடுத்த பஜனைக்கு நடுவில், அதுக்கு நடுவில் கட கட கடன்னு ஓடி போய் கிரிஜாபாயோட உட்காந்துட்டு அந்த அடுப்பெல்லாம் சுத்தப்படுத்தி சாணி போட்டு முழுகி அதில் கோலம் எல்லாம் போட்டு, அதெல்லாம் சின்ன வயசு என்னோட பாட்டி பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது அத்தனையும் கண்ணன் பண்ணான். அந்த விறகெல்லாம் எடுத்து உடச்சி வச்சு ஓரத்தில் வச்சு சாம்பலில் எடுத்து வச்சு எல்லாம் அப்படி பல 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 பலன்னு சுத்தப்படுத்தி, இன்றைக்கெல்லாம் நிறைய ஆம்பளைகள் சொல்லுவாங்க நான் ஏன் அந்த வேலை பார்க்கணும், நான் ஏன் கிச்சனில் வேலை பார்க்கணும், ஒன்றும் இல்லையா. கண்ணன் பண்ணுறான், அந்த வீட்டில் குப்பையெல்லாம் பெருக்கி வீட்டெல்லாம் பெருக்கி சாணி போட்டு முழுகி வாசல் பெருக்கி கோலம் விட்டு சர்வமும் கண்ணனே செய்கிறான். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துமிட்டேன் கிருஷ்ணா அப்படின்வார். மற்ற வாழாடே கண்டியா அப்படின்வார். பிராமணாவளுக்கெல்லாம் பொறாமை. அவள் பார்த்தா இவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் அப்படி ஆள் கிடைக்கிறான்னு தெரியல. அந்த பயப்பட பம்பரமாக சோண்டி வேலை செய்கிறான். இவருக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, என்ன வேலை வாங்குறார் பாவம். அந்த பிள்ளை சமயத்தில் கூப்பிட்டு கேட்குறா, ஏண்டா குழந்தை நீ யாரா ரொம்ப அப்படி பாவமாக பேசினா எல்லோரும் மயங்கி போயிடுவா இல்லையா, நீ அனாதையாமே அதனால தான் இவ்வளோ வேலை வாங்குறார் அப்படி எல்லாம் சொல்கிறாளாம். இப்படி பார்க்குறான். உடனே அவா வீட்டு கதையெல்லாம் இவனுக்கு தெரியுமே, உடனே ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறான். என்ன மாமிக்கிட்ட ரொம்ப திட்டு வாங்குறாளோ அப்படின்றானா, அவர் வாயை மூடிட்டு போயிடுறார். அப்புறமா பையன் சொல் பேச்சு கேட்கறது இல்லை போல இருக்கே. அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்ணுறார், இவாளுக்கு எங்கே பிரச்சனை அவனுக்கு தெரியுமா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் கரெக்டாக அங்கே அடிக்கிறான், வாயை மூடிட்டு போயிடுறா. அப்புறம் இவனையும் குத்தம் சொல்கிறா. ஆனாலும் சொல்கிறா, அப்பா இவன் இந்த பையன் நல்லவனாக தான் இருந்தார்னா ஏகநாதரோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். இவன் எப்பவுமே இப்படி தான், இது எப்பொழுதுமே இப்படித்தான் பேசும். ஆனால் இவாளுக்கு நேர இந்த டிட்ஃபால்ட் ஆட்லாம் கொடுக்கணும்னா கண்ணன் தான். அதுக்கெல்லாம் ராமன் சரிபட்டு வர மாட்டார். அதுக்கெல்லாம் ராமன் பல வருஷம் எடுத்துப்பார். நம்ம கிருஷ்ணன்னா டக்கு 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 டக்குன்னு, அதனால் வாயை திறக்கவும் பயமாக இருக்குது. இவன் மாடு மாதிரி வேலை செய்கிறான்ற, ஆனால் ஆள் ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்று பெருத்துண்டே தான் போயின்னு இருக்கான். கண்ணங்கரேல்னு இருக்கான். அந்த பூனல் மட்டும் வெள்ள வெளியேனு பளிச்சுன்னு தெரியறது. சந்தியாவந்தனம் இவ்வளோ வேலைகளில் சந்தியாவந்தனம் வேற, திரிகால சந்தியாவந்தனம், பிரம்மச்சாரியா கந்தால் உட்காந்து சமிதா தானம் பண்ணுடா அப்படின்றார். கண்டியா கிருஷ்ண உட்காந்து ஏகநாதர், ஆ சமிதா தானம் பண்ணியா, அழகா சேவி திக்வா திக் அபிவாதனம் சொல்லு அப்படின்வார். டெய்லி அபிவாதனை சொல்லி அழகா ஏகநாதரை சேவிக்கிறான் இந்த கண்டியா கிருஷ்ணன். 30 முக்கோடி தேவர்களும் பார்த்து பிரமிச்சு போறா. இந்த துவாரகாதீசன் முன்னாடி நம்மெல்லாம் கைகட்டி வாய் பொத்தி நிற்போம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் அப்படின்னுவோம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இது முன் தூங்கி பின் தூங்கி முன்னெழுந்து அத்தனை வேலையும் பண்றது. சமயத்துல கிரிஜாபாயோட சேர்ந்து துணியெல்லாம் பிழியறது, அந்த பக்கம் பிடிச்சுட்டு இப்படி பிழிஞ்சு அப்படி பிழிஞ்சு அழகாக உணர்த்துறது. சமயத்தில் ஏதான மாவெல்லாம் இடிக்கணும் அப்படின்னா கிரிஜாபாயோட உக்காந்துட்டு மாவு அடிக்கும், இல்லாட்டி அழகாக அம்மியில் எதையான அரைச்சி கொடுக்கும். எதையான ஒன்று ஒன்று, அம்மா 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 என்ன பாக்கியம் பார்த்துக்கோங்க, இவன் தான் அவ்வளோ வசதி. யசோத பண்ண பாக்கியத்தை எல்லாம் இந்த கிரிஜாபாய் அனுபவிக்கிற அம்மா 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 அம்மா. அவரை மட்டும் சுவாமிஜி பிரபு குருநாதா அப்படின்றானா.
இவளை மட்டும் கிரிஜாபாய் மட்டும் அம்மா 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 அம்மான்றான். என்ன சொல்லுவேள் நீங்க? அது எப்படி நடந்தது? இவ ஆசைப்படல இந்த மாதிரி கிருஷ்ணன் இப்படிலாம் வரணும். அவ பாட்டுக்கு பக்தி பண்ணா துவாரகாநாதன் பாட்டுக்கு இந்த லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு துவாரகாநாதன் இப்படி ஹெல்ப் பண்ண வருவான் வரணும்னு ஆசைப்படுறத விட இவ்வளவு வேலையை நீ பண்ணியடா அப்படின்னு, நீமே நீங்க எந்த வேலை பண்ணாலும் துவாரகாநாதன் இதெல்லாம் பண்ணிருக்கான். அவனே துணி துவைச்சிருக்கான், அவனே பாத்திரம் தேய்ச்சிருக்கான், அவனே வீடு வாசல் பெருக்கியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. பாண்டுரங்க 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 பாஹிமா. என்னாச்சுன்னா இது துவாரகாதீசன் சொல்லிட்டு இப்ப பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு சொன்னா குழப்பமாயிடுது எனக்கு. பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க பஜே பாண்டுரங்க. ஜெய் போலோ பண்டிநாத் மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சாந்தி ஏக்நாத் மகராஜ் கீ ஜெய். குரு மாதா குரு பிதா குரு ஆம்சி குல தேவதா தோரப்படுதா சாங்கடே குரு ரக்ஷி மாகே புடே காயா வாச்சா ஆணி மன குரு சரணீச்சே அர்ப்பண ஏகா ஜனார்தனி சரண குரு ஏகா ஜனார்தன. ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கீ ஜெய். ஜெய் போலோ துவாரகா நாத் கீ ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்த் ஏக்நாத் மகராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.